உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு அமெரிக்கா சீனா இடையே உச்சகட்ட மோதல் சிரியா நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் ஆசாத் தலைமையிலான தேசிய ஒற்றுமை கட்சி வெற்றி துருக்கி இஸ்தான்புலில் உள்ள ஹாகியா சோபியா மசூதியில் எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொழுகை சீனாவில் முப்பது ஆண்டுகளில் காணாத பெருவெள்ளம் மற்றும் உலக அளவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பருவநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் ஆகியவை ஒரு மாபெரும் பிரச்சனையாக உருவாகும் என்ற செய்திகள் வர தொடங்கிய போது பெரும்பாலானோர் அது ஒரு தூரத்து பிரச்சனை என்று நினைத்தனர் ஆனால் சமீப காலமாக பனிப்பாறைகள் உருகுவது வெப்பநிலை அதிகரிப்பது பெருவெள்ளம் சுனாமி நிலநடுக்கம் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ச்சியான நிகழ்வுகளாக கண்ணுக்கு எதிரே நடந்தபோதுதான் மனித இனம் புவிமண்டலம் ஒரு மாபெரும் பிரச்சனையை சந்தித்து வருகிறது என்பதை உணர்ந்து அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்று யோசிக்க தொடங்கியது இதற்கிடையே வந்ததுதான் கோவிட் பத்தொன்பது என்னும் தொற்று இந்த உயிர்கொல்லி நோய்க்கு இதுவரை ஆறு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் தற்போது உலகம் இந்த சுகாதார பேரிடரை நேருக்கு நேர் சந்தித்து அச்சத்தோடும் அச்சுறுத்தலின் மனநிலையோடும் அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் உறுதியோடும் எதிர்கொண்டு வெல்ல களமிறங்கியுள்ளது உலகிலேயே கோவிட் பத்தொன்பதினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா இப்பின்னணியில் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் நாட்களில் தொற்றின் தாக்கம் மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் மேலும் கடந்த சில மாதங்களாக முகக்கவசம் அணிவதற்கு தயக்கம் காட்டிய அதிபர் தற்போது பொதுவெளியில் தாம் முகக்கவசம் அணிவது குறித்து பேசினார் இதற்கிடையே பொருளாதாரம் கருதி அமெரிக்காவின் பல நகரங்களில் ஊரடங்கு உள்ளடங்கு உத்தரவுகள் திரும்பப் பெறப்பட்டு பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டிருக்கிறது ஆப்பிரிக்க கண்டத்திலேயே தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது தென்னாப்பிரிக்கா இங்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வரும் நாட்களில் நோயாளிகளின் சிகிச்சைக்காக இங்கு உபகரணங்களின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கோவிட் பத்தொன்பது தாக்கத்தினால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரை இழந்த பொலிவியாவில் நானூறுக்கும் மேற்பட்டோரின் உடல்கள் முக்கிய நகரங்களில் ஒன்றான சாண்டா குருசின் வீதிகளில் கண்டெடுக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்களில் எண்பத்து ஐந்து சதவீதத்திற்கும் மேலானோர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்கள் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய மாகாணத்தின் தலைமை நிர்வாகி காரிதாம் கோவிட் பரவலால் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவிலேயே கோவிட் பத்தொன்பது தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நகரமாக உள்ள மெல்பேர்னில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க உலக நாடுகள் கடும் போட்டியில் ஈடுபட்டிருக்கும் இவ்வேளையில் வடகொரியா தாமும் இந்த போட்டியில் இருப்பதாக கூறியுள்ளது தடுப்பூசி பரிசோதனையில் இரண்டு நிலைகளை கடந்து வந்திருப்பதாகவும் மூன்றாவது நிலைக்கு தயாராகி வருவதாகவும் வடகொரியா கூறியுள்ளது நாட்டில் ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை என முதலில் கூறி தற்போது ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகப்படுவதாக கூறும் வடகொரியா தடுப்பூசிக்கான போட்டியில் தன்னை இணைத்துக் கொள்வது சற்று விசித்திரமாகத்தான் உள்ளது கோவிட் பத்தொன்பது தாக்கத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் எழுநூற்று ஐம்பது பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தொன்னூறு மணி நேரங்களுக்கு மேற்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கான முடிவு எடுக்கப்பட்டது தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகளில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்த நிதி உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ள சுதந்திர தேவியின் சிலை கோவிட் பத்தொன்பது காரணமாக பல மாதங்களாக மூடப்பட்டிருந்தது தற்போது இந்த வளாகம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது கோவிட் பத்தொன்பது தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடையே பணியாற்றுவதில் முன்னிலையில் நின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கலாநாராயணசுவாமி என்பவருக்கு சிங்கப்பூர் அதிபரின் சிறந்த செவிலியருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது இவர் அந்நாட்டில் செயல்படும் உட்லண்ட் சுகாதார வளாகத்தில் செவிலியர் பிரிவின் துணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார் கோவிட் பத்தொன்பது தாக்கத்திலிருந்து தப்பிக்க கோவிடே இல்லாத நாட்டிற்கு சென்று விடலாமா என்று எல்லோருக்கும் தோன்றுவது இயற்கைதான் அதற்கு நியூசிலாந்து டர்க் தஜிகிஸ்தான் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள வனாலு மைக்ரோனேசியா போன்ற பல தீவு நாடுகள் உள்ளன கோவிட் பத்தொன்பது தாக்கம் மேலும் அதிகரிக்கும் போது உலகின் பல செல்வந்தர்கள் தங்களது சொந்த விமானங்களை எடுத்துக்கொண்டு இந்நாடுகளுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக சில செய்திகள் வெளியாகியுள்ளன பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள் பணம் கோவிட் பத்தொன்பது இல்லாத நாடுகள் வரை கூட போலும் ஒரு கடினமான பிரச்சனையில் உள்ள காலகட்டத்திலிருந்து தப்பிச் செல்வதா திறமை அதை எதிர்கொண்டு தானே வீரம் கோவிடை எதிர்கொள்வோம் வெற்றி கொள்வோம் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டால் கூடிய விரைவில் அதனை பேசி சீர் செய்யவில்லை எனில் விரிசல் விரிவடைவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்பார்கள் இது தனிமனித உறவுகளுக்கு மட்டுமல்ல நாடுகளுக்கும் பொருந்தும் போலிருக்கிறது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான தற்போதைய பதற்ற நிலை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றே கூறலாம் ஒரு வருடத்திற்கு முன்பு கருத்து வேறுபாடாக தொடங்கி சொற்போராக மாறி வர்த்தக போராக உருவெடுத்து ஹாங்காங்கில் சீனாவின் புதிய பாதுகாப்பு சட்டத்தின் காரணமாக கடுமையான சொற்களில் பரிமாற்றமாக தொடர்ந்து தற்போது பாதுகாப்பு திறன் போட்டி தூதரக அளவில் ஏட்டிக்கு போட்டியான நடவடிக்கைகள் மற்றும் வலைதள களவு விசா முறைகேடு குற்றச்சாட்டுகள் என அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே பன்முகத்தன்மை கொண்ட முழு அளவிலான மோதலாக மாறியுள்ளது வர்த்தக போர் என்பது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தது அதை அடுத்து எழுந்த ஹாங்காங் பாதுகாப்பு சட்டம் பிரச்சனையில் அமெரிக்காவோடு இணைந்த மற்ற சில நாடுகளும் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் அதையடுத்து தற்போது உருவாகியுள்ள மோதலினால் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி பல நாடுகள் அணி சேர்ந்து சீனா தனிமைப்படுத்தப்படும் களம் உருவாகுமோ என்ற கருத்து உலக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இம்மோதலில் பாதுகாப்பு திறன் வெளிப்பாடு என்ற ஒரு கூறு பற்றி சிந்திக்கும் போது இந்திய சீன எல்லையில் பதற்றம் அந்தமான் கடற்பகுதியில் இந்திய கப்பற்படையோடு இணைந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் மேற்கொண்ட பயிற்சி தென்சீன கடலில் சீனாவின் நடவடிக்கைகள் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையேயான திறன் போட்டி இவை பற்றிய சீனாவின் நிலைப்பாடு ஆகியவற்றின் பின்னணியில் சீனாவிற்கு எதிராக ஒத்த கருத்துள்ள நாடுகளைக் கொண்ட ஒரு அணியை உருவாக்கி சீனாவை அமெரிக்கா தனிமைப்படுத்த நினைக்கிறதோ என்ற கருத்து வெளிப்படுகிறது இதற்கிடையே சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தூதரக மோதல் தொடர்கிறது சீனாவைச் சேர்ந்த இருவர் அறிவுசார் சொத்துரிமை விதிமுறைகளை மீறியதாகவும் வலைதள தகவல்களை களவாடி வருவதாகவும் கூறி குற்றம் சாட்டப்பட்டனர் இவர்கள் இருவரும் ஹாஸ்டன் நகரில் உள்ள சீன துணை தூதரகத்தில் தஞ்சம் அடைந்திருப்பதாகக் கூறி ஹாஸ்டனில் உள்ள சீன துணை தூதரகம் மூடப்படுவதற்கான உத்தரவை வெளியிட்டது இதையடுத்து சீனாவைச் சேர்ந்த நான்கு பேர் ஆராய்ச்சிக்கான விசாவைப் பெற்று அமெரிக்காவிற்கு வந்ததாகவும் ஆனால் இவர்கள் சீன இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறினர் தவறான தகவல்களை கொடுத்ததால் விசா முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி மூன்று பேரை கைது செய்தது அமெரிக்கா இவர்களில் ஒருவர் பிரான்சிஸ்கோவில் உள்ள சீனாவின் துணை தூதரகத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவின் இந்த தூதரக நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனா சீன நகரமான செங்டோவில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் மூடப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது இது குறித்து பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இது அமெரிக்காவின் நடவடிக்கைக்கான பதிலடி என்று கூறியதோடு இந்த நடவடிக்கையினால் சீனா சர்வதேச சட்டத்தை மீறவில்லை என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே அமெரிக்க அரசின் அதிகாரிகளால் பயன்படுத்தப்படும் கைபேசிகளில் சீனாவின் செயலியான டிக்டாக் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் போக்குக்கு இடையே ரிச்சர்ட் நிக்சன் பொது நூலகத்தில் உரையாற்றிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ இருபத்தோராம் நூற்றாண்டு சுதந்திரமான ஒரு நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்றார் மேலும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டதை குறிப்பிட்டு அவரது நல்லெண்ணத்திற்கு உரிய பயன் கிடைக்கவில்லை என்றார் நம்பகத்தன்மை சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடவடிக்கை ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவுடன் கடைபிடிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவில் பேசிய அவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள என்று உலக நாடுகள் வற்புறுத்த வேண்டும் என்றும் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பற்றி முன்கூட்டியே தகவலை தெரிவிக்காமல் உலகம் முழுவதும் பரவ சீனா காரணமாகிவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் மொத்தத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மோதல் போக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் காலத்தின் கட்டாயமா உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஆளுமையாக விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்ற சீனாவின் திட்டத்தின் விளைவா சீனாவை தனிமைப்படுத்தி தனது தலைமையின் கீழ் உலக நாடுகளை அணி சேர வேண்டும் என்ற அமெரிக்காவின் விருப்பமா இந்நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் இடையே ரஷ்யா ஈரான் வெனிசுலா போன்ற அமெரிக்காவை எதிர்க்கும் நாடுகளில் நிலைப்பாடு என்ன இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒருமித்த கருத்து என்ன என்பதெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கூறுகளாகும் இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்கா இந்திய வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் எனும் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் உலகளாவிய வகையில் இந்தியாவில் வெளிப்படை தன்மையும் எண்ணற்ற வாய்ப்புகளும் உள்ளதை அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீர்திருத்த அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீன படைகளை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்ப பெறுவது என இரு நாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இரு நாட்டு நல்லுறவுகள் மேம்படும் வகையில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்ப பெற இராணுவ உயர் அதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிய ஈகர் இன மக்களிடையே மனித உரிமைகள் மீறப்படுவதாக வந்துள்ள செய்திகளை அடுத்து பிரான்சும் பிரிட்டனும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லே ட்ரையான் இந்த தடுப்பு முகாம்களின் நிகழ்வுகளை சுதந்திர குழு ஒன்று கண்காணிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் இம்முகாம்களில் நடப்பதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் சர்வதேச கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் எனினும் இது குறித்து பேசியுள்ள பிரிட்டனுக்கான சீன தூதர் இப்பிரச்சினையில் சீனா மீது பிரிட்டன் பொருளாதார தடைகளை விதிக்குமேயானால் சீனா அதற்கு உரிய பதிலடி கொடுக்கும் என்று கூறியுள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் புதிய பாதுகாப்பு சட்டம் செயல்படுத்தப்படுவதை அடுத்து ஹாங்காங் உடனான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தை பிரிட்டன் திரும்ப பெறுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பை பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் புதிய பாதுகாப்பு சட்டம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதற்கான அதற்கான வாய்ப்புகள் நீடிக்கும் வரை அரசின் இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்படும் என்றார் அவர் முன்னதாக ஆஸ்திரேலியாவும் கனடாவும் ஹாங்காங் உடனான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தமக்கான வாய்ப்புகள் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமக்கான தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்று கூறியுள்ளார் மேலும் நாட்டின் அதிபராக இருக்க ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் உரிய தகுதியை கொண்டிருக்கவில்லை என்றார் அவர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பைடனின் தேர்தல் பிரச்சார குழு தேர்தல் முடிவுகளை அமெரிக்க மக்கள் நிர்ணயிப்பார்கள் என்று கூறியுள்ளது அமெரிக்காவில் மருந்து பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் வகையிலான நான்கு உத்தரவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் கனடாவிலிருந்து குறைவான விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் மற்ற நாடுகளில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலையைப் போல குறிப்பிட்ட மருந்துகளுக்கு விலைகளை நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தருணத்திற்காக தாம் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் இதுகுறித்து விவாதிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி மருந்து பொருட்களின் நிறுவன அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் போர்ட்லாண்ட் சிகாகோ உட்பட பல நகரங்களில் இன பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன இதனையடுத்து போராட்டங்களை ஒடுக்குவதற்காக மைய அரசின் அதிகாரிகள் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பை உறுதி செய்வது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது வன்முறைக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது ஆகிய தமது நிர்வாகத்தின் கொள்கைகளில் எந்த தளர்வும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார் சிரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் பஷர் அல் ஆசாத் தலைமையிலான தேசிய ஒற்றுமை கட்சி இருநூற்று ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது கடந்த பத்து ஆண்டுகளாக உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் போர் சூழல் மனிதாபிமான பிரச்சினைக்கு இடையே முப்பத்தி மூன்று சதவீதத்தினர் வாக்களித்தனர் எனினும் இந்த தேர்தல் ஆசாத் தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்று எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் பண்டைய கால இலக்கியங்களில் மட்டுமா வீரமகளிரை காண முடியும் இன்றும் காணலாம் ஆப்கானிஸ்தானில் உள்ள கோர் மாகாணத்தில் அரசுக்கு ஆதரவாக இருந்த தனது தந்தையை கொல்ல வந்த இரு தாலிபான் தீவிரவாதிகள் தனது கண்ணெதிரே தனது தாயையும் தந்தையையும் கொன்றதை அடுத்து தனது தந்தையின் கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை எடுத்து அந்த இரு தாலிபான் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினார் கமர் குல் என்ற இந்த இளம்பெண் மேலும் இதற்காக தன்னையும் தனது சகோதரனுக்கும் எவரேனும் தாக்க வந்தால் அவர்களையும் சுட்டு விடுவதாக சபதம் கொண்டிருக்கிறாள் இந்த வீரச்சிறுமி துருக்கியின் முக்கிய நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புல்லில் ஹாகியா சோபியா என்ற மசூதியில் எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று தொழுகை தொடங்கியது ஆறாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட இந்த கட்டிடம் முதலில் தேவாலயமாகவும் பின்பு மசூதியாகவும் சென்ற நூற்றாண்டு முதல் அருங்காட்சியகமாகவும் ஆக்கப்பட்டது ஆனால் துருக்கி நீதிமன்றம் பல வழக்குகளின் அடிப்படையில் சமீபத்தில் இதனை மசூதியாக மாற்றுவதற்கான தீர்ப்பளித்ததை அடுத்து தற்போது ஹாகியா சோபியா மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பூமிக்கு அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய புத்தர் சிலை ஒன்று கட்டுமான தொழிலாளர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டது இதையடுத்து இச்சம்பவத்தில் தொடர்பு உடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இப்பகுதியைச் சேர்ந்த அகழ்வாராய்ச்சி நிபுணர் வரலாற்று சிறப்புமிக்க அகழ்வாராய்ச்சி முக்கியத்துவம் கொண்ட இந்த சிலை உடைத்து நொறுக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார் விண்ணில் உலாவரும் செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை சோதனையை ரஷ்யா மேற்கொண்டுள்ளது ரஷ்யாவின் இந்த சோதனைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த முயற்சி விண்வெளி சார்ந்த ஏவுகணை போருக்கு வழிவகுக்கும் என்று பல உலக ஊடகங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள காசிமா விண்வெளி மையத்திலிருந்து ஹெச் ஏ என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் இருநூறு நாள் பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் சீனாவில் தென்மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வரை உள்ள பல மாகாணங்கள் முன்னெப்போதும் காணாத வெள்ள நெருக்கடியை சந்தித்து வருகின்றன நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கை இப்பகுதி சந்தித்துள்ளது சீனாவின் மிக நீளமான நதியான யாங்ஸே உஹை நதி மற்றும் தாய் ஏரியில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் முப்பதுக்கும் மேற்பட்ட மாகாணங்களை பாதித்துள்ளது லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் நிலைமையை சமாளிக்க மீட்புப் பணிகளை மேற்கொள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இராணுவம் அமர்த்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சொத்துகளும் உடைமைகளும் நீரில் மூழ்கியுள்ளன பொருளாதார இழப்பு பல பில்லியன் டாலர்களை எட்டக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் அலாஸ்கார் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி எட்டாக பதிவாகி இருந்தது இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது கரையோரங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் நிலநடுக்கத்தின் தாக்கம் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உணரப்பட்டது முதல் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறிய அளவிலான நில அதிர்வுகளும் உணரப்பட்டன கிரேக்க நாட்டில் லேஸ்வாஸ் தீவின் தெர்மி மலைப்பகுதியில் மூண்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் பெரும்பாடு பட்டு வருகின்றனர் காட்டு தீயின் மையப்பகுதியை சென்றடைவது கடினமாக இருப்பதாகவும் மேலும் காற்று வேகமாக வீசுவதால் தீயும் கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் இப்பகுதியில் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர அரசு அதிகாரிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளனர் பனிக்கரடிகள் என்றால் நம் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் அதன் நகர்வுகளும் அசைவுகளும் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றன ஆனால் இவை எத்தனை நாட்கள் இந்த மண்டலத்தில் உயிர் வாழும் என்பதை தெரிந்து கொண்டால் வருத்தம்தான் மிஞ்சும் ஒரு குறிப்பிட்ட ஆய்வின்படி இந்த பனிக்கரடிகள் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு வரை மட்டும்தான் உயிர் வாழும் என்று கணிக்கப்படுகிறது காரணம் பருவநிலை மாற்றம் பனிப்பாறைகள் உருகிப்போவது அதற்கு காரணமாக இருக்கும் மனித சமுதாயம் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உடனே பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்